கிளாஸ் வெல்கம் டு ஜென்ஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப குட்டியான அழகான ஒரு பேர்டான ஹம்மிங் பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோவில் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹம்மிங் பேர்டை தான் பார்க்க போகிறோம். ஹம்மிங் பேர்டுக்கு தமிழில் தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேனே பிரதான உணவாக, அதாவது மெயின் உணவாக வச்சுருக்கனால ஹம்மிங் பேர்டை தமிழில் தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க. ஹம்மிங் பேர்டோட லைஃப் ஸ்டைல் இப்போ பார்க்கலாம். மேலும் ஃபீமேலும் மேட்டிங் சீசனில் மேல் வந்து ஃபீமேலை குட்டிகிட்ட வச்சுட்டு அடுத்த ஃபீமேலை தேடி மேல் போயிடும். ஆனால் ஃபீமேல் தான் கூடு கட்டி அதில் முட்டை போட்டு கொஞ்சம் பொறிக்க வைக்கும். ஹம்மிங் பேர்ட் மற்ற பறவைங்க மாதிரி கூடு கட்டாது. எப்பவுமே கிழக்கு கீழே தொங்குற மாதிரி தான் கூடு கட்டும். ஏன்னா அதுங்க சிலந்தியோட வலையை தான் ரோப்பாக யூஸ் பண்ணும். ஃபீமேல் ஹம்மிங் பேர்ட் ஒன்றுலேருந்து மூணு முட்டை வரைக்கும் போடும். ஒவ்வொரு முட்டையுமே நம்ம சாப்பிட்ற டிக்டாக் முட்டாயோட சைஸில் தான் இருக்கும். அப்புறம் ஹம்மிங் பேர்டோட குஞ்செல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் தேன் தராமல் இன்செக்ட்ஸ் தரும். இன்செக்ட்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால குஞ்சுங்க சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அதுங்களுக்கு பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதுங்களாவே உணவை தேடி கூடை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். டெய்லியும் உணவை தேடியும் மேட்டிங் சீசனில் மேட் பண்ணியும் ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளார வாழ்ந்துடும். இதோட இதுங்களோட லைஃப் ஸ்டைல் முடியுது. நெக்ஸ்ட் இதுங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஒரு சராசரி ஹம்மிங் பேர்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 3-4 inches வரைக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் இது உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4-4.5 grams வரைக்குமே இருக்கும். இதில் மொத்தம் 320-340 வகைகள் வரைக்குமே இருக்குது. அதில் ரொம்பவே குட்டையான ஹம்மிங் பேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பி ஹம்மிங் பேர்ட். ரொம்பவே பெருசான ஹம்மிங் பேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயின்ட் ஹம்மிங் பேர்ட். பி ஹம்மிங் பேர்டோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 5-6.1 centimeter வரைக்குமே இருக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா 1.6-2 grams வரைக்குமே இருக்கும். அதாவது கையில் வச்சுருக்கதே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து ஜெயின்ட் ஹம்மிங் பேர்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 23 centimeter வரைக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் அதுங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 16-24 grams வரைக்கும் இருக்கும். இதோட ஹம்மிங் பேர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஹம்மிங் பேர்டோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வர ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ஹம்மிங் பேர்டால் ஒரே இடத்துல பறந்துக்கிட்டே ஒரு பூவிலேருந்து தேன் எடுக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஏன்னா ஒரு பூவில் உள்ள தேன் ரொம்பவே ஆழமாக கண்ணுக்கே தெரியாத அளவு இருக்கும். அதையும் பறந்துக்கிட்டே அதால் எப்படி குடிக்க, ஆடாமல் அசையாமல் அதால் எப்படி குடிக்க முடியுதுன்னா, ஹம்மிங் பேர்டு வந்து மற்ற பறவைங்க மாதிரி அது மேலேயும் கீழாமல் அதுங்களோட ரக்கையை ஆட்டாமல் சைடு வைஸாக அதுங்க ஆட்டும். அதனால் ரக்கம் முன்னாடி போகும்போது அதுங்க பாடி பின்னாடி வந்துடும், ரக்கம் பின்னாடி போகும்போது அதுங்க பாடி முன்னாடி வந்துடும். இப்படி ஆடும்போது ஈஸியாக அதுங்களோட பாடியை ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கும் பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. செகண்டாக நம்மக்கிட்ட வர ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ஹம்மிங் பேர்டால் பக்கத்து பூ மேலே நின்றுக்கிட்டே அதுங்களால் தேனை வந்து எடுக்க முடியுமா? அப்படி அதுங்க எடுக்கும்போதும் பக்கத்தில் உள்ள பூக்கு எந்த சேதாரமும் ஆகாதான், எந்த அடியும் படாதான். தேர்டாக நமக்கு வர ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ஹம்மிங் பேர்டால் ஒரே இடத்துல நின்றுக்கு மட்டும் பறக்க முடியாது, அதுங்களால் பின்னாடி வழியாட்டும் பறக்க முடியும். அப்படியே பின்னாடியே ரிவர்ஸ்லேயும் பறந்துக்கிட்டு வரும். ஹாய் கைஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறேன். மேலும் உங்களுக்கு அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.